நிதி மோசடி வழக்கில் தேடப்பட்டு வந்த பாஜக முன்னாள் அமைச்சர் ஜனார்தன ரெட்டி பெங்களூரு மத்திய குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் விசாரணைக்காக 10/11/2018 அன்று மாலை ஆஜரானார். இதைத் தொடர்ந்து தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். 1000 ரூபாய், 500 ரூபாய் பழைய நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்ட நேரம், மக்கள் தங்களது தேவைக்காக பழைய பணத்தை புதிய 2000 ரூபாய் நோட்டுகளாக மாற்றுவதற்காக நீண்ட வரிசைகளில் வங்கி ஏடிஎம்களில் காத்து கிடக்கின்றனர். ஆளும் பாஜக அரசு பொதுமக்களின் மீது நிகழ்த்திய கொடூரமான பொருளாதார தாக்குதல் அது. ஆபரேஷனுக்கு பணம் இல்லாமல், மகளின் திருமணத்துக்கு நகை எடுக்க முடியாமல், ஏன் அடுத்த வேளை உணவுக்கு கூட கையில் காசு இல்லாமல் அவதிப்பட்டோர் ஏராளம். ஈபில வாங்கல மேடம், கரண்ட் பில் கட்டுற இடத்துல வாங்கல, எல்லாம் போய் திரும்பி வந்துட்டாங்க, நான் இன்னும் கட்டல. பெட்ரோல் போட டீசல் போற, இப்போ பெட்ரோல் போடுறவங்க மாத்த மாட்டாங்க சார், அந்த மாதிரி அலோன்ஸ் சொல்லாமா? ஊரே அல்லோல அல்லோலப்பட்டு கொண்டிருந்த அந்த வேளையில்தான் தனது மகளின் திருமணத்தை தடபுடலாக நடத்தினார் கர்நாடக பாஜக பிரமுகர் ஜனார்தன ரெட்டி. சுமார் 650 கோடி ரூபாய் செலவில் 16/11/2016 அன்று நடைபெற்றது ஜனார்தன ரெட்டியின் மகள் பிராமணியின் திருமணம். திருமண பத்திரிகையில் எல்சிடி ஸ்கிரீன் பொருத்தி சினிமா ட்ரெய்லரையே மிஞ்சும் விதத்தில் ஜனார்தன் ரெட்டி குடும்பம் அழைப்பு விடுத்த காட்சிகள். ராஜீவ் ரெட்டி பன்னி பன்னி மதுவே சம்பிரமகே, ஆதீன நீவு சம்பூர்ண நம் ஆதீன, பன்னி பன்னி நிம்ம சுபஹரகே, ನಿಮ್ಮ ಹೃದಯ ನಿಮ್ಮ ಸಮಯ ನಮಗೆ ಪ್ರಧಾನ, ಹರಸಿ ನಗಿಸಿ ತೀರಿಸಿ ನಮ್ಮ ಬಯಕೆ. ಸಿನಿಮಾ ಕಲೆ ಇಯಕುನರ್ಗಳೆ ಕೊಂಡು ಅಮೈಕಪಟ್ಟ ಸೆಟ್ಟುಗಳ ತಿರೈ ನಕ್ಷತ್ರಗಳಿನ ಆಟಂ ಬಾಟಂ ಕೊಂಡಾಟಗಳು ಎನ ಊರ್ ಪಚ್ಚಿ ಎರಿಂದಬೋದು ನ್ಯೂರೋಮನ್ನನ್ ವಾಸಿತ ಫಿಡಿಲ್ ಓಸೆಯಿ ಮಿಂಜಿಯದು பாஜகவின் ரெட்டி சகோதரர்கள் நடத்திய திருமண ஓலம். சுரங்கத் தொழிலில் பல முறைகேடுகளை செய்து தொழிலதிபராகவும், முறைகேடுகளை மறைக்க அரசியல்வாதியாகவும் அவதாரம் எடுத்த ரெட்டி சகோதரர்களை அணைத்து ஆதரித்தது பாஜக. கர்நாடகத்தில் அமைந்த முதல் பாஜக ஆட்சியில் முதலமைச்சர் எடியூரப்பா தன் பதவியில் இருந்தபோதே ஜெயிலுக்கு போன பெருமையை பெற்ற காலத்தில் அவரோடு உள்ளே சென்றவர் அமைச்சராக இருந்த ஜனார்தன ரெட்டி. 3 ஆண்டுகள் உள்ளே இருந்துவிட்டு கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலையொட்டி ஜாமீனில் வெளியே வந்தார். அவர் மீது ஏராளமான ஊழல் மற்றும் முறைகேடு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ₹18 கோடி லஞ்சம் வாங்கிய வழக்கில் சிபிஐயால் தேடப்பட்டு வந்த ஜனார்தன ரெட்டி காணாமல் போனதாக பெங்களூரு போலீஸ் தெரிவித்தது. ஜனார்தன ரெட்டி அமைச்சராக இருந்தபோது ஆம்பியன்ட் குழுமம் என்ற தனியார் நிறுவனத்தை ஊழல் வழக்கிலிருந்து தப்பிக்க வைப்பதற்காக ₹18 கோடி லஞ்சம் கேட்டுள்ளார். அந்த பணம் ஜனார்தன ரெட்டியின் உதவியாளரிடம் அளிக்கப்பட்டிருக்கிறது. நிதி நிறுவனமான ஆம்பியன்ட் 600 கோடி ரூபாய் முதலீட்டாளர்களின் பணத்தை ஏமாற்றியதாக புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அந்நிறுவனத்தை நடத்தி வந்த சையது அகமது ஃபரீத்திடம் போலீசார் விசாரணை நடத்தியதில் ஜனார்தன ரெட்டியை பெங்களூருவில் உள்ள ஓட்டல் ஒன்றில் சந்தித்ததாகவும், அவர் உதவுவதாக வாக்குறுதி அளித்ததாகவும் கூறினார். அதற்கு பிரதிபலனாக ₹18 கோடி தங்க வர்த்தகரான ரமேஷ் கோத்தாரியிடம் கொடுத்ததாகவும், அவர் நகை செய்பவரிடம் கொடுத்து அந்த பணத்துக்கு ஈடான 57 கிலோ தங்க நகைகள் செய்ததாகவும் ஃபரீத் கூறியுள்ளார். தங்க நகைகள் அனைத்தும் ஜனார்தன ரெட்டியின் நெருங்கிய உதவியாளரான அலிகானிடம் ஒப்படைக்கப்பட்டதாக போலீசு கூறுகிறது. இந்த வழக்கில் அலிகான் மற்றும் ஜனார்தன ரெட்டியை தேடிய போது
அவர்கள் மாயமானது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து 10/11/2018 அன்று பெங்களூரு மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் ஜனார்தன ரெட்டி ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார். இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் ஜனார்தன ரெட்டி சரணடைந்திருக்கிறார். விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்ய சொல்லி போராடினால் ஏறெடுத்தும் பாராத பாஜக அரசு சுமார் 2.25 லட்சம் கோடி ரூபாய் வராக்கடனை தள்ளுபடி செய்து பெருமுதலாளிகளுக்கு சேவை செய்கிறது. விஜய் மல்லையா, நீரவ் மோடி, லலித் மோடி என மோசடி செய்து ஏமாற்றிய முதலாளிகளை வெளிநாடுகளுக்கு பத்திரமாக அனுப்பி வைத்து பாதுகாக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று அம்பலப்பட்டு போன தனது பிரதிநிதியான ஜனார்தன ரெட்டியை இந்த பாஜக அரசு நாளை பத்திரமாக வெளிநாட்டிற்கு அனுப்பி வைக்கும் என நிச்சயமாக நாம் எதிர்பார்க்கலாம். ஆனால் இத்தனை நாடகங்களையும் பார்த்துவிட்டு ஓட்டு போட்டால் போதும், உலகத்தையே மாற்றிவிடலாம் என்கிற சர்க்கார் புத்தலாட்டத்தையும் நம்பிக்கொண்டு இருக்கிற ஓட்டை ஃபேனையும் மிக்சியையும் உடைத்துவிட்டு ஒரு ஜீவரட்சகனுக்காக காத்திருக்கும் நமது மடமையை என்னவென்று சொல்வது?